எல்லாரும் சேர்ந்தே பூவும் அழகே முள்ளும் அழகே புவி அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே வெளியழகே சில காலம் அதனாலே சுகமேது மனழகே நிலையாகும் உணர்ந்தாலே சுமையேது வரும் எதிர்காலம் நமக்கே என வாழ்வோம் சுகமாக அழகே முள்ளும் அழகே புவி அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே கட்டுப்படியாகாதே யாரா எடுத்தது அதமா நானும் நினைச்சேன் யாருன்னு நிறைய தள்ளு போனா நமக்கு நல்லதுதானே அப்புறம் ஏமா கேக்குற நல்லதுதான் ஆனா எடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாதே நகை யாரும் விற்கிறாங்க கம்மி விலைக்குன்னு பாக்கியம் சொன்னாங்க வாங்கினா மதி கல்யாணத்துக்கு உதவுமேன்னு நினைச்சேன் சீட்டுக்கரமாவை பார்த்து
ஏழை எடுத்து உங்ககிட்ட கைமாத்தி வாங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். நான் போன நேரம் அந்த அம்மா ஊர்லயே இல்லை. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தம்பி, யார சீட்டை அவ்வளவு தள்ளி எடுத்தது? எனக்கு தெரியலம்மா, நான் அதை பத்தி கேட்கல. எப்படியோ நீ கொடுத்த பணத்துல தள்ளு போக பாதி பணத்தை மிச்சம் பண்ணிட்டேல. இந்த கம்மி வழியில நகையை வாங்க அருமையான சான்ஸ். வாங்க முடியாம கை நழுவி போச்சு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஷூ, விடுமா, போனா போது. இப்ப என்ன அவசரம்? மெதுவா கல்யாணத்தப்ப வாங்கிட்டா போச்சு. இப்ப விக்கிற வழியிலையா? அது சரிப்பட்டு வராது. உன் கல்யாணம் நடக்க என்ன 4 வருஷமா இருக்கு? நானே எப்போ நல்ல சம்பந்தம் அமையன்னு பாத்துட்டு இருக்கேன். அமைஞ்சிட்டு அடுத்த வாரமே பண்ணிட மாட்டேன். சிறுக சிறுக வாங்க முடியாட்டாலும் குறைச்ச வழியில வாங்கிடலான்னு பார்த்தேன். அமையல. என்ன பண்றது? வழக்கம் போல நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதான். என்னத்த பண்றது? தோசை கொத்தமல்லி சட்னி காம்பினேஷன் சூப்பர். அத்தடி சொல்லு. என்ன மாப்ள எந்திரச்சிட்டீங்க? இன்னும் 2 தோசை சாப்பிடுங்களே. சாப்பிடலாம், போதும். தவலிங்க வைக்கிறேன். என்னங்க சாப்பிட வரீங்களா? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல, டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்தீங்கன்னா சாப்பிடலாம். பசிக்கலன்னு சொல்றல, காதல விழல. ஏன் இப்படி கத்துறீங்க? பசிக்கும் போது சாப்பிடுறேன், போ. நேரத்துக்கு தூங்குறது இல்ல, அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற நினைப்பு. ஏன் இப்படி அவனை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க பண்ற கூத்துக்கு வர வர அவன் நேரத்துக்கு சாப்பிடுறதே இல்ல. நேத்து ராத்திரி ஒரு வாய் கூட சாப்பிடாம போய் படுத்துட்டாங்க. மாமா கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டாச்சுல்ல? சாப்பிட்டாச்சு மாமா. நல்லது. மாலதி, வீட்டுக்கு 10 மணிக்கு போயிடு. முக்கியமான கொரியர் ஒன்று வாங்கி வச்சிரு. சரி. அப்புறம் பாப்புக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, ரெடியாரு, சாயந்தரம் வந்தானே இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். சரி. அத்தை வரேன். சரி. ராஜி. வரேன்ப்பா. என்னப்பா? இந்தா இதுல 3 செக் இருக்கு, பேங்க்ல போட்டுரு. நானா? என்னங்க இது புது பழக்கம்? எப்பவும் பாபு தானே போவான், அவனையே அனுப்பிச்சிருங்க. போதும், நிறுத்துறியா? உன் பிள்ளைக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? நீ அம்மா நிக்கிற, கிளம்பு போ. சரிங்கப்பா. என்னம்மா பிரச்சனை அப்பாக்கும் தம்பிக்கும்? காட்டு கத்து கத்திட்டு இருக்காருமா. அவன் வேற பாவன் நேத்துல இருந்து உம்முனே இருக்கான். எனக்கு என்னடி தெரியும், இவன் எக்க தப்பா ஏதாவது செஞ்சிருப்பான், அவர் விழுந்து பெறாண்டி இருப்பாரு. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய், டிஃபன் சாப்பிடலையாடி? இல்ல, வந்து சாப்பிடறேங்க்கா. அப்பா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. பருவதம். இத வந்துட்டேங்க. கூப்பிடுறாரு. அடுப்பு எரியுதுப்பா, அதையாவது அமுத்திட்டு வரேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா.
உட்காரு. உன்னை தாண்டா சொல்றேன், உட்காரு. ஏன் வீட்டில் உள்ள பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்களே. என்ன ஆச்சு, எதை சொல்ல சொல்றீங்க? உன் மகன் ரொம்ப பெரிய மனுஷனாயிட்டான், கழுதி இருத்தான், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், அதனால நாமளே ஒரு பெண்ணை தேடிக்கலாம்னு தேடிக்கிட்டான். லவ்வாம்ல லவ். டேய், அப்பா சொல்றதெல்லாம் நிஜமாடா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நேத்து அவன் என்ன பண்ணான்னு கேளு. கோயிலுக்கு ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான். அங்கேயே ரெண்டு போடு போட வேண்டியதானே? போட்டிருப்பேன். என் மானமும்ல சேர்ந்து போயிருக்கோம். அதுவும் இல்லாம சின்னவளும் மாப்பிள்ளையும் நேத்து ராத்திரி இங்க இருந்தாங்க, அதனால அதை பத்தி பேச முடியல. டேய், இது எத்தனை நாளாடா நடக்குது? இத பாரு, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளையெல்லாம் அடிச்சு திருத்த முடியாது. நீயே பக்குவமா அவன் எடுத்து சொல்லு. இந்த அசிங்கமெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அவளை தொலைச்சு தலைமுழுக சொல்லு. இனிமே அவ இருக்கிற திசை பக்கம் கூட இவன் தலை வச்சு படுக்க கூடாது. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ ரொம்ப நல்லவப்பா. டேய், வாய முடுறா. எனக்கு நல்லவா அவெல்லாம் தேவையில்லை, குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான் வேணும். அம்மா, என்ன கொஞ்சம் பேசி விடுங்க. டேய், பேசாதரா. நமக்குன்னு ஒரு கௌரவம், அந்தஸ்து, பேருன்னு எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? அம்மா, நான் அப்படி என்னமா தப்பு பண்ண? புரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேக்குற? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சியில பண்ணணும். ஒன்னால அவ வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சுன்னா? ஐயோ அம்மா, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? இந்த வீட்டு கௌரவத்தை பத்தியோ தங்கச்சி பத்தியோ யோசிக்காம இல்ல. எனக்கும் சரி தப்பு எதுன்னு தெரியும். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டா ராஜுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் ராஜு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா நானும் அந்த பொண்ணு சேர்ந்தே முடிவு பண்ணிருக்கோம். வேணாண்டா, சொன்னா கேளுடா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வெளியில போ. அப்பா, அப்பா, நீ என்னைக்கு எங்களை விட அந்த பொண்ணு தான் முக்கியம்னு நினைச்சியோ அன்னைக்கு இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. போ வெளியே. அப்பா, அந்த பொண்ணுக்கு என்ன பார்க்கற? எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். வெளியே போன்னு சொல்றல, அப்புறம் ஏன் நிக்கிற? போ. அப்பா ப்ளீஸ், நான் பேசுறது கொஞ்சம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். என் பேச்ச கேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா வெளியே போயிட்டே இரு. போட. அப்பா, என்னப்பா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பேசுறீங்க? அந்த பொண்ணை தான் அவருக்கு பிடிக்குது இல்ல, அப்புறம் என்ன? பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னங்க, புரியாம பேசாதீங்க. அந்த பொண்ணு யாரு என்னவோ தெரியல. அவருக்கு தான் எல்லாம் தெரியுது. நாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வையே, இவர் வாட்டுக்கு அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது நமக்கு தானே அசிங்கம். அதுக்கு நாமளே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு பெருந்தன்மையான மனுஷன் பேரையாவது எடுத்துட்டு போகலாம். இல்லைங்க, இந்த அசிங்கத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா, நீ வேற ஏமா குழப்புற. அப்பாதான் முடிவெடுக்கிறாருல, அவர் இஷ்டத்துக்கு விடேம்மா. சும்மா ரெடி, உனக்கு ஒண்ணு புரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அசிங்கம் இல்ல? அம்மா, உனக்கு தாமா ஒண்ணுமே புரியல. ஊர் உலகத்துல யாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையாமா? அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதாமா முறை. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல ராஜியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனோட கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். சொல்லி வை. சரிங்கப்பா, அப்படியே பண்ணிடலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், நானே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த சம்பந்தத்தை பேசி முடிப்பேன்.
அது வரைக்கும் அந்த பொண்ணை பாக்குறது பேசுறது இதெல்லாம் இவன் நிறுத்திடணும். நிறுத்துறானு கேளு. டேய் என்னடா அப்பா சொல்றத கேட்டேல்ல? சரி அப்ப பச்சை மேற மாட்டேன், ப்ராமிஸ். சரி அந்த பொண்ணோட அட்ரஸ வாங்கி வை. சரிப்பா. தம்பி அப்பாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதை காப்பாத்திடு, சொதப்பிடாத. சரிக்கா. அம்மா கோச்சுக்கதம்மா, ஓ மனசுக்கு நீ நினைச்ச மாதிரி நல்ல மருமகளா தான் கிடைப்பா. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. என் பேச்சை யார் கேக்குறாங்க இங்க? என்னக்கா நம்ம அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு, அம்மா என்னடா? சரி விடு, அம்மா தானே மலையவே சாச்சாச்சு, இவங்க என்ன சமாளிச்சுக்கலாம். போ பேக கொண்டு ஃபர்ஸ்ட் உள்ளவே. சரிக்கா. அவசரமா வர ஒண்ணு இல்ல, கரண்ட் பில் கட்டணும், அந்த ஈபி கார்டு எடுத்துட்டு வா. சூர்யா மா. என்னமா? அப்பா படுத்து கீழே நோட்ல பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. காலையிலே நட்ராஜ் கிட்ட பணத்தை கொடுத்து ஈபில கட்டிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். நட்ராஜ் என்னமா என்ன பண்றான்? இதோ சொல்லுமா. இது கொண்டு போய் ஈபில கட்டிட்டு வாடா. இல்லம்மா ரெக்கார்ட் வர்க் பண்ணுமா. என்ட காலேஜ் லீவு தானடா, போய் கட்டிட்டு வரலாம்ல. அங்க போனா கியூல நின்னு ஃபுல் டேவும் வேஸ்டா போயிடுமா. சரி கூட போயிட்டு வரேன். சரி. டேய் அண்ணா உன்னோட போன் அடிக்குது பாரு. டேய் என் போன் இல்ல, இங்க பாரு. அம்மா உன்னோட போனா பாரு. என் போன்ல இந்த சத்தம் வராது. சத்தம் வரே இங்க. டேய் அங்க அடிக்குதுன்னு நினைக்கிறேன்டா, போய் பாரு. ஆமாமா அங்கதான் அடிக்குது. இங்க ஒரு போன் இருக்குமா? யார் போன் அது? தெரியலையே. பாட்டா? இந்த பாடல் உங்கள் காலர் டியூனில் வேண்டுமா? ஸ்டார் 123 க்கு டயல் செய்யுங்க. என்ன இந்த போன் யாரோடது? புதுசா இருக்கு. என்னோட போன் தான். உன்னோடதா? இவ்வளவு நேரம் ரிங் ஆயிட்டு இருக்க, எடுக்கவே இல்ல. ஆமா என்னோடதுனா என் ஃப்ரெண்டோடது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து காலா இருக்கும், அதான் எடுக்கல. என்ன மேடம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லு, போனு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினியா? ஆமா கிடைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு வெச்சுக்கோ, போகும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னா, மறந்துட்டு போயிட்டா. அவ்வளவுதான். ஏய் டேய் சரி சரி கலவரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. அவதான் உன் ஃப்ரெண்டோட போனு சொல்றா இல்ல, நீ போட பில் கட்டிட்டு வா போ. என்னமோ பண்ணுங்க. சூர்யா காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. வாங்கம்மா. வாங்க ஆண்டி உட்காருங்க உட்காருங்க. ஹாய் நட்ராஜ் எப்படி இருக்க? ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. குட். என்ன திடீர்னு வீட்டு பக்கம்? பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் நிக்கிற, உட்காரு.
பாரு. சொல்லுங்க. கால நேரம் நல்லா இருந்தா அதிர்ஷ்டம் தானா வருங்கிறது மதி விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு. மதிக்கு வரன் அடுத்தடுத்து தானா வருது. இந்த பையன் இது வரைக்கும் ஒரு பொண்ணையும் பார்த்தது இல்லையா? அவன் பார்க்க போற முதல் பொண்ணே நம்ம மதிதான். கல்யாணம் நின்னு போன ஒரு பையனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க பாக்குறீங்களேன்னு மதி சங்கடப்பட்டதா நீ சொன்ன? எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் இந்த ஜாதகம் வந்துச்சு. நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த இடம் ரொம்ப நல்ல இடம். அதான் உன்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு முடிவு சொல்லலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, மதி சரின்னு சொல்லிட்டா முடிச்சிடலாம். எதுக்கும் நீங்களே அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. கேட்டுட்டா போச்சு. என்ன மதி, இந்த மாப்பிளைய வர சொல்லாமா? வேண்டாம். என்ன மதி, எதுவுமே யோசிக்காம உடனே வேணாங்கிற? ஏன் எனக்கு பிடிக்கல? அதான் ஏன் கேக்குறேன். என்னால காரணம்லாம் சொல்ல முடியாது. மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? எல்லாம் எங்க அம்மா பாத்துப்பாங்க. ஏ என்ன பேசுற நீ? அம்மா என்ன கொஞ்சம் பேசி விடுறியா? நீங்க எனக்காக மாப்பிள்ள பார்க்க வேண்டாம் பிளீஸ். போட்ட நம்பர் யார்? சுந்தரி, நான் பேசிக்கிறேன் விடு. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, சின்ன பொண்ணு, தப்பா எடுத்துக்காதீங்க. தெரியாம பேசிட்டா. நீ பேசாம இரு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். மதி, உன் மேல உங்க அம்மா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நானும் வச்சிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. வேண்டாம், என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய் போட்டடா, கொஞ்ச கூட மரியாதை இல்லாம பெரிய குட்டி எப்படியா பேசுறது? சுந்தரி நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். மதி, உனக்கு நான் மாப்பிள்ள பாக்குறது பிடிக்கலையா, இல்ல ஒட்டுமொத்தமா மாப்பிள்ள பாக்குறதே பிடிக்கலையா? என்ன புரியலையா? மாப்பிளைய நாங்க பாக்கட்டுமா இல்ல நீயே பாத்துட்டியான்னு கேக்குறேன்.